புனலூர் டு செங்கோட்டை ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் ரூட்டை இந்த வாட்டி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோ, புது ட்ரெயின் வ்ளாக் நம்ம பண்ண போகிறோம் புனலூர்லேருந்து. ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, செங்கோட்டையிலேருந்து புனலூர் வந்திருந்தோம். அது எப்படி வந்தோம், எப்படிலாம் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்தோம், செக்கிங்லாம் ஏதாச்சும் பண்ணாங்களா, அது எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், அதில் தெளிவாக தெரியும். அண்ட் அதுலேயே சொல்லியிருந்தேன் ட்ரெயின் வ்ளாக் தான் நெக்ஸ்ட்டு. அண்ட் புனலூர் டு செங்கோட்டை ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் ரூட்டை இந்த வாட்டி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டு பேர் மூஞ்சும் பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்கும், நேற்றுலேருந்து ட்ராவல் போயிட்டுருக்கு. இது ஒன் டே வந்து ஹெக்டிக் பிளானாக போட்டுட்டோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக இதை பண்ண தான் போகிறோம். புனலூர் டு, இந்த வீடியோவில் புனலூர் டு செங்கோட்டை ட்ரெயின் ரூட் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ கரண்ட்டாக வந்து புனலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து இங்கே வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி போகிற ட்ரெயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லம் டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் வயா புனலூர் செங்கோட்டை தென்காசி, அந்த ரூட்டில் போதில் ஒரு ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினை வந்து ட்ரை பண்ண போகிறோம். அந்த ட்ரெயினில் புனலூர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். செங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வேறு ஒரு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பட் இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் ரூட். விஸ்டாடோமில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த ட்ரெயின் ரூட்டும் ட்ரை பண்ணுங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ட்ரெயின் ரூட் சூப்பராக இருக்கும், ஹில் மேலே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வாட்டி செங்கோட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இதை பண்ணுறோம். இந்த வாட்டியும் நம்ம கூட வந்து ரஃபீக் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணுறாரு இந்த ட்ரெயின் வ்ளாக்லையும். சூப்பரா ப்ரோ, எக்ஸைட்டடா? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. ட்ரெயின் வந்து எங்களுக்கு வந்து 1:30 கொல்லம்லேருந்து 12:00 கிளம்பிடும், இங்கே வரது வந்து 1:30 தான். அண்ட் இப்போ வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நிழலில் உட்காந்து ஒரு 1.5 hour ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளாக், இந்த ட்ரெயின் பிளாக் வந்து நார்மல் ட்ரெயின் பிளாக் மாதிரி இருக்க போகிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு கோச் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் கவர் பண்ணி, இன்ஜின் கவர் பண்ணி, லைனாக பொறுமையாக அதெல்லாம் கவர் பண்ணி அதெல்லாம் இங்கே நடக்க போகிறதே இல்லை. ஏன்னா ட்ரெயின் வந்து கொல்லம்லேருந்து கிளம்பி புனலூர் வந்து 2 நிமிஷம் நின்றுட்டு உடனே கிளம்பிடும். ஸோ அதனால் வந்து அதுக்கெலாம் நேரம் இல்லை. ஸோ வர ஷார்ட்டு கவர் பண்ணிவிட்டு முக்கியமாக இந்த ட்ரெயின் ரூட்டை தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். எப்படி சீனிக்காக இருக்க போகுது, டனல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பிரிட்ஜஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் மெயினாக இந்த பிளாகில் பார்க்க போகிறோம். 1 hour later ட்ரெயின் வர டைம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து புனலூரில் வந்து ட்ரெயின் 12:55. ஆக்சுவலி நான் 1:30 வீடியோ ஸ்டார்டிங்கில் தப்பாக சொல்லியிருப்பேன். நம்ம கூட வந்த கூட்டம் எல்லாமே இந்த ட்ரெயினுக்கு வந்த கூட்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரே நிற்பாங்க, இங்கே சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த எக்மோர் ஸ்பெஷல் அந்த ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். 12:55 ஆயிடுச்சு, இன்னும் ட்ரெயின் வரல. வந்த உடனே டக்குன்னு கேப்சர் பண்ணுவோம். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கொல்லம் எக்ஸ்பிரஸ். கொல்லம்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின். பற்றி நிறைய பேருக்கு தெரியும், நம்ம இன்றைக்கி புனலூர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் அவசர அவசரமாக ஷார்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் இங்கே நிற்கும். ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி ஒரு இன்ஜின் இருக்குது, பின்னாடி வந்து ஒரு பேங்கர் அட்டாச் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து மலை மேலே ஏறப்போகுது. நீங்கள் விஸ்டாடோம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க பேங்கர்னால் என்ன அப்படிங்கிறது. பின்னாடி இருந்து ஒரு லோக்கோ புஷ் பண்ணும், கொஞ்சம் அப்கிரேடியன்ட் இருக்கனால. ஸோ இந்த லைனும் அதே மாதிரி தான், பின்னாடி இருந்து ஒரு லோக்கோ புஷ் பண்ணும், முன்னாடி ஒரு WDG இருக்குது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க.
பின்னாடி கண்டிப்பாக பேங்கர் அட்டாச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி எல்லா ஷார்ட்ஸும் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் நம்ம கோச் பார்த்தீங்கன்னா D1, அதாவது டென்னுக்கு தான் ட்ரெயின் புனலூர்லேருந்து கிளம்பியிருக்கு. ஆக்சுவலி லேட்டு தான், 12:55 வந்து 1:00 கிளம்ப வேண்டியது, பட் 1:00 தான் வந்துச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் லேட் ஆகி மொத்தம் 10 மினிட்ஸ் லேட் ஆகி 1:10 தான் கிளம்பியிருக்கு புனலூர்லேருந்து. ஷெட்யூல்டு டைமிங் பார்த்தீங்கன்னா செங்கோட்டைக்கு 3:00 போகும் அப்படின்னு போட்டிருக்கு. நடுவில் எந்த ஸ்டாப்புமே இல்லை, புனலூர் ஊட்டாக செங்கோட்டை தான். நடுவில் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 2 hoursல கவர் பண்ண போது ஒரு காட் செக்ஷனை தாண்டி போகிறோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து WDG-ஓடைய சக்கிங் ஆக்ஷன், அதாவது அந்த டீசல் லோக்கோடைய சக்கிங் ஆக்ஷனை நல்லாவே கேட்க முடியும். நம்ம இன்ஜின்லேருந்து 2வது கோச்சிலே இருக்கோங்கிறதுனால ஜேர்னிக்கான ஃபேர் பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 45 ரூபீஸ் தான். நாங்கள் வந்து செகண்ட் கிளாஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி கோச் எக்ஸ்டீரியர்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, செகண்ட் சிட்டிங்கில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். எதுக்கு இதுக்கு போய் ஸ்லீப்பர் ஏசின்னா, இங்கேருந்து 2 மணி நேரத்தில் வந்து செங்கோட்டை ரீச் பண்ண போகிறோம். 45 ரூபீஸ் தான் மொத்தமே, ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸ் வந்து ஒரு 13 ரூபா நினைக்கிறேன். செகண்ட் சிட்டிங்க்கு வந்து 13 ரூபீஸ் புக்கிங் சார்ஜஸ். ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து 45 + 45 90 ரூபீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஜேர்னி நினைக்கிறேன். பெஸ்ட்டாக என்னன்னு எனக்கு தெரியல, சீப்பான ஜேர்னி, பட் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சீனரிஸ் ஆல்ரெடி செமையாக இருக்குது. இன்னும் போக போக இன்னும் நிறையா காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். Thank you.
அண்ட் ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பா என்ன மாதிரியான ஜேர்னியாக இருந்துச்சு, வெறும் ரெண்டே மணி தான் தான் பண்ணவே இல்லை. ஒரு நல்ல ஜேர்னி, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த ரூட்டில் இது மாதிரி ஒரு வியூஸு, இவ்வளோ ஒரு மவுண்டெயினில் இந்த ட்ரெயின் போ சொன்னாங்க எல்லோரும், நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதனால தான் வந்து நான் இதை பண்ணினேன். பட் டிசப்பாயிண்டே ஆகலை, செம்ம செம்ம. ரெண்டே மணி நேரம் தான், 50 கிலோமீட்டர் தான், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனரிஸு, டனல்ஸ்லாம் இருந்துச்சு. டனலே ஒரு 4-5 டனல் பார்த்துருப்போம், செம்ம செம்ம செம்மையாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் டைம் இன்றைக்கி வந்து செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரோம். காலையில் வந்து சிலம்புல வந்து இறங்கணும், இன்றைக்கி வந்து கொல்லம் எக்ஸ்பிரஸில் வந்து இறங்கியிருக்கோம். இன்றைக்கி இல்லை, இப்போ வந்து கொல்லம் எக்ஸ்பிரஸில் வந்து இறங்கியிருக்கோம். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல, வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு ட்ரெஸ்ஸில் இருந்துருக்கீங்களா, இப்போ வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களேடான்னு அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து காலையிலேருந்து, அதாவது காலையிலேருந்து இல்லை, நேற்று நைட்லேருந்தே ஒரே ட்ரெஸ்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சரி, எக்ஸ்ட்ரா ஒரு டிஷர்ட் கொண்டு வந்திருந்தோம், அதை வந்து ட்ரெயின் பாத்ரூம்குள்ளேயே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு நம்ம ட்ராவலு. நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், செங்கோட்டையிலேருந்து சென்னை. அது வந்து பஸ்ஸில் பண்ண போகிறோம். பட் எந்த பஸ்ஸு, என்ன மாதிரியான ஜேர்னி, எல்லாமே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. ஒரு சூப்பர் வீடியோவாக இருந்திருக்கும், சொல்லுங்க ப்ரோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பர் வீடியோ, நல்லா இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ், கண்டிப்பாக யாராச்சும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரூட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியான டைமில் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், அதனால் வெயில் சுல்லுன்னு அடிச்சுட்டு இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்கில் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வேறு எந்த ட்ரெயினுமே இல்லை, அதனால தான் நாங்களே இந்த ட்ரெயினில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஜேர்னி வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து செங்கோட்டை டு சென்னை ட்ராவல் வாக்கில் மீட் பண்ணுறேன். டாடா.